Hello friends, welcome to Tamilwordpress. In this video, we will talk about how we can use e-commerce website to use a credit card option. So, if we use a card, we can use a credit card option to use a credit card option. For example, if we have a customer on the website, so if we purchase it, we can't get a fund. So, we can cancel it. So, if you use a credit card, you can use a credit card amount to use it. Purchase it, some of days kapra avanga return pannidalam so ipo example ku nama normal credit card pathina ungalku 1 month ku apra illana 58 days ku apra unda amount repay pandra maari irukum so adhe concept la nammalum kudukalam so idu ella customer ku me kudukalama illa particular customer ku mattum dhaan kudukalama angaradhe neengale fix pannalam for example ipo unga website la unda or customer irukanga avanga vandu ipo regular ah unga website la purchase pannikite irukanga or 5 to 10 orders avanga idu varaiku purchase pannirukanga appadina so avangalukku neenga kudukra maari or rule create pannalam for example enna rule na enoda website or 10 orders ku mela purchase pannirundanga na so avangalukku vandu credit ah na or 500 rupees kudukra appingra maari neenga or rule create pannikalam appadi illa na neenga manual ah kuda neenga amount add panni neenga credit option kudukalam so customer ipo avangalukku credit option venum appadina so avanga form fill panni avanga proof attach pannalam so andha maari option ellame nama or e-commerce website la eppadi kudukradhu nu solli step by step ah paakalam so idukaga nama use pandra plugin pathinga nama premium plugin ah use pandrom so அந்த plugin link ஏ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க நீங்க பர்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த plugin ஓபன் பண்றேன் சோ இப்போ நான் அந்த plugin-ஐ சர்ச் பண்றேன் credit னு சர்ச் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கனா இப்போ நமக்கு இந்த plugin தான் வேணும் சோ நான் இந்த plugin ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம plugin ஓபன் ஆயிருச்சு நீங்க பர்சேஸ் பண்ற எல்லா plugins-க்குமே அப்டேட்ஸ் இருக்கு सपोज உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படினா நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ட நீங்க कांटेक्ट பண்ணி அப்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வெப்சைட்டோட எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே வேணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப் ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம் சோ அது உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளகின் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் போட் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன் ஓகே நம்ம டேஷ்போர்ட் வந்துட்டோம் இப்போ நான் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க சோ இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அப்ரூவ் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க சோ இப்போ நீங்க பர்சேஸ் பண்ண பிளகினை சாய்ஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்துடலாம் சோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சோ அதான் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நம்ம டேஷ்போர்ட் போய்க்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா நீங்க பிளகின் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடுல கிரெடிட் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதுல செட்டிங்ஸ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அத கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ஜெனரல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்துட்டோம் சோ இப்போ நீங்க கிரெடிட் அப்ரூவல் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்டு அப்ரூவலா இல்ல ஆட்டோ அப்ரூவல் ஆப்ஷன் இருக்கு சோ நம்ம அப்ளிகேஷன் பேஸ்டு அப்ரூவலே கொடுக்கலாம் சோ கஸ்டமர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றாங்க அப்படினா சோ அதுக்கு அப்புறம் அட்மின் அதை செக் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுக்கலாம் சோ அதுதான் நமக்கு பெட்டரா இருக்கும் சோ அதான் நான் அதே சாய்ஸ் பண்ணிக்கிறேன் சோ இப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆப்ஷன் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே வேணுமா இல்ல பர்టి큘ரா ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்களா அப்படிங்க கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல் யூசர்ஸ் கொடுத்துர்க்கேன் सपोज இப்போ உங்களுக்கு பர்టి큘ரா ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் யூசர் ரோலுக்கு தான் நீங்க கொடுக்கறேனா சோ அப்படியே கொடுத்துக்கலாம் இல்ல ஒரு சில யூசர்ஸ்க்கு வேணாம்னு நினைச்சீங்கனா சோ அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்க்ளூட் யூசர்ஸ் கொடுத்துட்டு சோ அந்த யூசர்ஸ் நேம் எல்லாதையும் நான் டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா யூசர்ஸ்க்குமே தான் கொடுக்கறோம் சோ நான் அதான் ஆல் யூசர்ஸ் கொடுத்துக்கறேன் இப்போ உங்களுக்கு சைட் ஆக்டிவிட்டி வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்களான ஆப்ஷன் இருக்கு சோ நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல சோ அதான் நான் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க பில்லிங் டேட் எப்ப கொடுக்க போறீங்க அப்படின ஆப்ஷன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10th ஆஃப் எவ்ரி मंथ னு கொடுத்துர்க்கேன் सपोज நீங்க 5th ஆஃப் எவ்ரி मंथ னு கூட கொடுத்துக்கறதுனா கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் கோல் டேட் பாத்தீங்க அப்படினா செகண்ட் கொடுத்துக்கறேன் சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒண்ணு இல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எவ்ரி मंथ 5th வந்து அவங்க பே பண்ற ஆப்ஷனா இருக்கும் சோ அந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்றதுதான் சோ நீங்க உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்டா இருக்குமோ சோ நீங்க அதை உங்களோட கஸ்டமரை கால்குலேட் பண்ணி நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க வெப்சைட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து சாலரி வந்து 10th தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க 15 கூட நீங்க பில்லிங் டேட்டை கொடுத்துக்கலாம் சோ அது உங்க விருப்பம் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீபேமெண்ட் டேட் ஆப்ஷன் இருக்கு சோ அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தா இல்ல திஸ் மந்தான்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட டேட்டையும் நீங்க கொடுத்துக்கலாம் சோ அதுக்கான ஆப்ஷன் எப்படியோ நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் உங்க கஸ்டமர் எப்படி இருக்காங்க அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சாலரி பர்சனா இல்ல பிசினஸ் பர்சனா சோ அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு நீங்க கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ உங்க யூசர்ஸ் எல்லாம் இப்போ உங்க ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் கிடைச்சிரும் சோ அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு அதெல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா டிஃபால்ட்டா இருக்கிற டேட்ஸே நீங்க கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீ செட்டிங்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறீங்க சோ அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்க போறீங்க அப்படின்னா சோ நீங்க எனபிள் பண்ணிக்கலாம்
ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிக்ஸ்டாகவும் கொடுக்கலாம், அப்படின்னா பர்சன்டேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2% 3% கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட்டோ நீங்க அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நான் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேட் ஃபீ ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து இப்போ இந்த டேட்ல அவங்க பே பண்ணல அப்படின்னா, நீங்க லேட் ஃபீ வந்து பர்சன்டேஜா கொடுக்க போறீங்களா இல்ல ஃபிக்ஸ்ட் அமௌண்டா இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து ஒரு 10 ரூபீஸ் சாரி 100 ரூபீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்க விருப்பம் தான். நான் லேட் ஃபீ எல்லாம் கால்குலேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லேட் ஃபீ மட்டும் யூஸ் பண்றேன், ஒரு 150 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஸோ இது நம்ம சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்லாம் இல்ல. ஸோ இமெயில வந்து டிசபிள் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வூகாமர்ஸ் இமெயில் வந்து எதுக்காக டிசபிள் பண்ண போறீங்களோ, ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். நான் இதுல எதுவும் டிசபிள்லாம் பண்ணல. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபேமெண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். சப்போஸ் நீங்க ரீபேமெண்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராடக்டா இல்ல ஓல்டு ப்ராடக்ட் வேணா கூட ஓல்டு ப்ராடக்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நியூ ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓல்டு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா, ஸோ இப்போ ஓல்டு ப்ராடக்ட்னா ஆல்ரெடி என்ன ப்ராடக்ட் செட் பண்ணிருக்கீங்களோ, ஸோ அத மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல டிஃபால்ட்டா இருக்கிறதே வச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் இதுல எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரீபேமெண்ட் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் கேட்வேஸ் வந்து நீங்க என்ன டிசபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனா நீங்க டிசபிள் பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து டிசபிள் பண்ணிருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க வெப்சைட்ல என்னென்ன பேமெண்ட் கேட்வே எல்லாம் வச்சிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நெட் பேங்கிங் பேமெண்ட் கேட்வேஸ் வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டு பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ மேக்ஸிமம் கிரெடிட் கார்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரைப் இல்லாம பேபால் யூஸ் பண்ணுவீங்க, நெட் பேங்கிங் இது மாதிரினா இப்போ பேயூ மணி ராசா பே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஆன்லைன்ல பே பண்ற ஆப்ஷன் மட்டும் நீங்க வச்சுட்டு இப்போ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லாம் இப்போ நீங்க ரீபேமெண்ட் வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த பேமெண்ட் கேட்வே வேணாமோ, ஸோ நீங்க அது மாதிரி டிசபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல டெமோ வெப்சைட்ங்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இதை இப்போ செலக்ட் பண்ணல. நீங்க லைவ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, உங்க வெப்சைட் ஆன்லைன்ல இருக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் டிசபிள் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டேஷ்போர்ட் பேஜ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க கிரெடிட் கார்டு டேஷ்போர்டுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஸோ நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஹெட்டர் லோகோ வேணும்னா உங்களோட வெப்சைட் லோகோ நீங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால ஈஸியா நீங்க செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சப்போஸ் நீங்க பர்டிகுலரா ஒரு பேஜ்ல நீங்க டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நீங்க ஒரு நியூ பேஜ் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு டேஷ்போர்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வேணுமோ, ஸோ நீங்க அந்த ஷார்ட் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரூல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை கிரியேட் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ரூல் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரூலுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். நான் ரூல் ஒன்னு கொடுக்குறேன். ஸோ இதுல உங்களுக்கு என்ன ரூல் வேணுமோ, ஸோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு கஸ்டமர் வந்து இப்போ ஒரு 5 ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க, இல்லைன்னா 5 ஆர்டருக்கு மேல பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து நான் கிரெடிட் லிமிட் வந்து ஒரு 500 கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரெடிட் ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே நீங்க கொடுத்தனா அது உங்களுக்கு கரெக்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க, அவங்க ஜெனியூனா பே பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஒரு 5 ஆர்டருக்கு மேல போச்சு அப்படின்னா, இல்ல 5 ஆர்டர் இல்லைனா 5 ஆர்டருக்கு அபோவா இருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் அப்ப வந்து 500 ரூபீஸ் கொடுத்துறேன். சப்போஸ் இப்போ அவங்க 10 ஆர்டருக்கு மேல பண்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க அப்பயும் வந்து ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எவ்வளவு ஆர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுல எந்த ரூல் வேணுமோ நீங்க அதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ரூல் போதும். ஸோ அதெல்லாம் நான் அனதர் ஒன்ற நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூல் ப்ரியாரிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஃபர்ஸ்ட் ரூலா கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க இதுல எவ்வளவு ரூல் வேணும்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்கணும் அப்படிங்கறத நம்பர் மூலியமா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 4 to 5 ரூல் இருக்கீங்கன்னா, ஸோ இதுல எந்த ரூல் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டியா இருக்கணும், ஸோ அதை வந்து நீங்க 1 கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 2, 3ங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். நமக்கு சேவ் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க எடிட் பண்ணணும்னா கூட நீங்க இங்க ஆப்ஷன் இருக்கு. ஸோ எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. ஸோ இதுல டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதான் நான் இதுல எதையும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பில்லிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மெட் கூட நீங்க PDF வேணா, ஸோ அதை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட் இருக்கிறதே விட்டுறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் கஸ்டமைசேஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேர்ட்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணுமோ, ஸோ நீங்க அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இதெல்லாம் மெசேஜஸ் வேர்ட்ஸ் எல்லாமே நான் டிஃபால்ட்டா இருக்கிறதே ஓகே தான். ஸோ அதான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபீல்ட் இருக்கு, ஸோ அது கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம் வேணுமோ உங்களுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் வேணும்னா நீங்க அது கொடுத்துக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து நீங்க எனபிள் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா நம்ம இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் எனபிள் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாமே நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ டெமோ பர்பஸ்ங்கிறதுனால எல்லாமே நான் எனபிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ ஸோ நீங்க அதை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னா நீங்க ஆட் ஃபீல்டு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஆட் ஃபீல்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ நீங்க அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க அவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்க அட்டாச்மெண்ட் ஆப்ஷன்லேயே நீங்க மல்டிபிள் ஃபைல் அப்லோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க இப்போ அப்லோட் யுவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாவே எம்டியா இருக்கு, ஏன்னா நமக்கு இன்னும் எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கல. சப்போஸ் நீங்க ஆட் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்க உங்களோட யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு யாருக்கு நீங்க கிரெடிட் ஆட் பண்ண போறீங்களோ நீங்க அவங்க செலக்ட் பண்ணிட்டு கிரெடிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன், சாரி ஒரு நியூ விண்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் லாகின் கொடுத்துக்கிறேன். நமக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம். நமக்கு டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆப்ஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு இப்போ கிரெடிட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ஸோ நான் அப்ளிகேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இதுல நம்ம என்னென்ன ஃபார்ம் ஃபீல் எல்லாம் கொடுத்துருந்தோமோ ஸோ அது எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. சப்போஸ் பாத்தீங்க இதுல உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷனல் ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு மேண்டேட்டரி வேணும்னா நீங்க அதுல எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸோ சப்மிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அங்க அட்மின் டேஷ்போர்ட்ல நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீடைல்ஸ் மட்டும் சப்மிட் பண்றேன். சோ நான் ரப்பா தான் கொடுக்குறேன். சோ நீங்க கஸ்டமரா கொடுக்கும் போது கரெக்டா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அவங்க ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்றாங்கன்னா ஸோ நீங்க அவங்க ஃபைல் சூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அட்மின் டேஷ்போர்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அட்மின் அப்ரூவல் பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வியூ ஆப்ஷன் இருக்கு. ஸோ நியூ டேப் ஓபன் பண்றேன். ஸோ இதுல அவங்க டீடைல்ஸ் என்ன ஸோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க ஆக்டிவேட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க ஆக்டிவேட் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னா கிரெடிட் கொடுத்து நீங்க கிரெடிட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க அதை ஆக்டிவேட் கொடுத்துட்டு நீங்க கிரெடிட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்க எடிட் கொடுக்கறதுனா கூட இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுக்கணுமோ ஸோ நீங்க அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நீங்க சேவ் கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ்ட் கிரெடிட்ஸ் 500 இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ரூல் வேணுமோ நீங்க ரூல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் நம்ம ஆக்டிவேட் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ஆக்டிவேட் மாறிடுச்சு. ஸோ நம்ம கிரெடிட் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ ஸோ அதுவும் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது அவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை வச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது ரிப்போர்ட்ஸுமே நமக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ல எப்படி கிரெடிட் ஆப்ஷன் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ணு வச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களே உங்களுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இல்ல, வெப்சைட் கிரியேட் பண்ணும் அப்படி இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணா கூட நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டெவலப்பர் டீமே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த கம்ப்ளீட் வெப்சைட்ல உள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
சோ நீங்க செப்பரேட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல மெம்பர்ஷிப் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற எல்லா தீம்ஸ் அப்ளிகேஷன் அப்டேட்ஸ் வேணும்னா கூட நீங்க சப்போர்ட் டீமே கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்டேட்ஸ்மே வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க உங்களுக்கு அப்ளிட் ஆப்ஷன் வேணா கூட சோ நீங்க அப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.